ஹாய், இன்றைக்கி என்ன போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ். வேரியபிள் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி தான். அந்த வேரியபிள் என்ன ஸ்டோர் பண்ணுறோம்னா ஏதோ ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறேன். நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறோன்னா அந்த டைப் என்ன பண்ணணும் அப்படின்னா வேரியபிள் முன்னாடி நான் என்ன டிக்ளேர் பண்ணியிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வேரியபிள்ங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு மெமரிலாம் கிடையாது, அந்த மெமரி லொக்கேஷன் நேம் தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வேரியபிள் சொல்கிறேன். ஜாவாவில் வந்து என்ன அப்படின்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் இருக்கு. ஒன்று வந்து லோக்கல், இன்னொன்று வந்து இன்ஸ்டன்ட் வேரியபிள், அப்புறம் ஸ்டாட்டிக் வேரியபிள். இப்போ இதில் இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 20 இருக்குது. இப்போ இதில் இன்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா டேட்டா டைப், எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா வேரியபிள், ஈக்குவல் டு கன்செப்ட். இந்த 20ங்கிறது என்ன வேல்யூ, நான் 20ங்கிற வேல்யூவை என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளை போய் அசைன் பண்ணுறேன். இப்போது வந்து நான் வந்து 20ங்கிறது ஒரு இன்டீஜர், இன்டீஜருங்கிற மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இன்டுங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் ஃப்ளோட்டுங்கிற ஒரு வேல்யூவை ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ளோட்டுங்கிற வேல்யூ அசைன் பண்ண போகிறேன்னா நான் வந்து ஃப்ளோட்டிங் டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். அதே ஸ்ட்ரிங்கிங் ஒரு வேல்யூவை எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ண அப்படின்னா நான் வந்து ஸ்ட்ரிங்கிங்கிற டேட்டா டைப் வச்சு என்ன பண்ணிருக்கோம் மென்ஷன் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம்னா ஃபஸ்ட்டு லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு கிளாஸ்குள்ளே இருக்க மெத்தட்குள்ளே இருக்க போது, ஒரு மெத்தட்குள்ளே அப்படிலாம் ஒரு பிளாக்குள்ளே அப்படிலாம் கன்ஸ்ட்ரக்டரில் இருக்க வேரியபிள் என்ன சொல்லுவேன் அப்படின்னா லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ட் வேரியபிள். இன்ஸ்டன்ட் வேரியபிள் வந்து நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்னு சொல்லலாம். இன்ஸ்டன்ட் வேரியபிள் எங்கே டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் தி மெத்தட், கிளாஸ்குள்ளே தான் பட் இன்ஸ்டன்ட் வேரியபிள் இருக்கிறது. பட் என்னென்ன அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் தி மெத்தட் கன்ஸ்ட்ரக்டர் ஒரு பிளாக்ல இருக்குது என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ட் வேரியபிள். அப்புறம் ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் வேரியபிள் இன்ஸ்டன்ட் வேரியபிளாக மாதிரி தான், அதுவும் எங்கே இருக்கோ எங்கே டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா கிளாஸ்குள்ளே தான் பட் என்னென்னா அவுட் சைட் ஆஃப் தி மெத்தட் கன்ஸ்ட்ரக்டர் ஆர் பிளாக்கு. பட் ஸ்டாட்டிக் வேரியபிளோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை கால் பண்ணோம் அப்படின்னா நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண தேவையில்ல, நான் டேரெக்டாகவே கால் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டே கிளாஸ் ஏ, கிளாஸ் ஏன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதில் வந்து இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஃபைன்னு ஒரு ஏங்கிற ஒரு வேரியபிளில் ஃபைங்கிற ஒரு வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன். ஃபைங்கிறது வந்து இன்டீஜர், அது மென்ஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணால் வேரியபிள் முன்னாடி இன்ட்டுங்கிற டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். இப்போது வந்து இது வந்து என்ன வேரியபிள் அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா மெத்தட்க்கு வெளியே இருக்கிறது, அவுட் சைட் ஆஃப் தி மெத்தட் இருக்குது பட் கிளாஸ்குள்ளே தான் இருக்குது. இது என்ன வேரியபிள் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அப்புறம்னா இன்னொரு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், இதில் வந்து ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ஜாவான்னு ஒரு வேல்யூவை என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்ங்கிற ஒரு வேரியபிளை அசைன் பண்ணுறேன். இப்போ எஸ்ங்கிறது என்ன வேரியபிள்னா இதுவும் ஒரு என்ன இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அப்படின்னா அதில் வந்து என்னென்னா ஸ்டாட்டிங்னு ஒரு கீவேர்டு இருக்காது, ஸ்டாட்டிக் கீவேர்ட் இல்லாமல் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ண அப்படின்னா அது வந்து இன்ஸ்டன்ட் மெத்தட், அப்படிலாம் நான் ஸ்டாட்டிக் மெத்தட். இப்போ வாய்டு டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இன்ட்டு ஈக்குவல்ட்டு இதில் டென்னுங்கிற ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறேன். ஏங்கிற ஒரு வேரியபிள்குள்ளே டென்னுன்னு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறேன். இந்த ஏங்கிற இப்போ மேலே உள்ள ஏங்கிறது வந்து இன்ஸ்டன்ட் வேரியபிள், பட் இந்த ஏங்கிறது என்ன அப்படின்னா லோக்கல் வேரியபிள். ஏன்னா இந்த இது எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு மெத்தட்குள்ளே இருக்குது. இந்த வேரியபிள் ஒரு மெத்தட்குள்ளே ஒரு வேரியபிள் இருந்தால் அது என்ன வேரியபிள் அப்படின்னா லோக்கல் வேரியபிள். அப்போ இந்த ஏங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லோக்கல் வேரியபிள். அப்புறம் என்ன மெத்தட்குள்ளே வந்து வெறும் டிக்ளேர் மட்டும், டிக்ளரேஷன் ஒரு வேரியபிளோட டிக்ளரேஷன் என்ன அப்படின்னா இப்போ எனக்கு வந்து என்னுடைய ப்ரோக்ராமில் எனக்கு என்ன ஒரு ஏதோ ஒரு வேரியபிள் வேணும். இப்போ எனக்கு ஸ்ட்ரிங்கில் ஏதோ ஒரு வேரியபிள் வேணும் அப்படின்னா நான் ஸ்ட்ரிங் என்ன நார்மலாக கேன் கொடுத்துட்டேன். இப்போ என்ன இந்த கேங்கிறது என்ன அப்படின்னா நான் ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் வச்சுருக்கேன், எனக்கு வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் ஒரு வேரியபிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா டைப்பும் ஒரு வேரியபிள் மட்டும் யூஸ் பண்ணி நான் மேலே டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கேன், அதுக்கு வேல்யூ எதுவுமே அசைன் பண்ணல. இது வந்து என்ன அப்படின்னா வேரியபிள் டிக்ளரேஷன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நான் அந்த வேரியபிளுக்கு வேல்யூவை நான் இப்போ நாள் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கேக்குன்னு திரும்ப நான் இப்போ வேல்யூ அசைன் பண்ணும்போது நான் என்ன பண்ண தேவையில்லைன்னா திரும்பவும் நான் ஸ்ட்ரிங்கன் டிக்ளேர் பண்ண தேவையில்லை, நார்மலாக வேரியபிள் மட்டும் யூஸ் பண்ணி இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைத்தான் ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறேன். ஸோ இது என்ன அப்படின்னா இனிஷியலைசேஷன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது என்ன அப்படின்னா வேரியபிள் டிக்ளரேஷன், நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கேன். அதே நான் வேல்யூவை அசைன் பண்ணுறதா என்னது அப்படின்னா வேரியபிள் வந்து இனிஷியலைசேஷன்.
அப்புறம் செகண்ட் இதில் இப்போ இன்ட் ஏ ஈக்குவல் டு ஃபைங்கிறது என்ன அப்படின்னா நான் டிக்ளரும் பண்ணிட்டேன் இனிஷியலும் சேர்த்து பண்ணிட்டேன். இப்போ என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா மெத்தட்குள்ளே என்னால் ஒரு வேரியபிளை டிக்ளேர் மட்டும் பண்ண முடியாது, நான் கம்பல்சரி என்ன பண்ணியிருக்கணும் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ இந்த ஏங்கிற ஒரு வேரியபிளை என்ன பண்ணுறேன் மெத்தட்குள்ளே பின் பண்ணுறேன். இப்போ நான் ஏ பிரிண்ட் பண்ணால் எனக்கு எந்த ஏ கால் ஆகும் அப்படின்னா அந்த மெத்தட்குள்ளே இருக்க ஏ தான் கால் ஆகும், மேலே இருக்க இன்ஸ்டன்ட் ஏ கால் ஆகாது. இப்போ எனக்கு அவுட்புட்டில் 10 தான் வரும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் வேரியபிள், இந்த லோக்கல் வேரியபிள் இந்த இன்ட் ஏக்குள் 10 இந்த ஏங்கிற லோக்கல் வேரியபிளை என்னால் எங்கே மட்டும் அசஸ் பண்ண முடியும்னா அந்த மெத்தட்குள்ளே வித்தின் த மெத்தட்குள்ளே மட்டும்தான் அசஸ் பண்ண முடியும். அவுட் சைட் ஆஃப் தி மெத்தட் என்னால் என்ன பண்ண முடியும்னா அசஸ் பண்ண முடியாது. அதே இன்ஸ்டன்ட் வேரியபிளாக இருக்குது, சப்போஸ் இப்போ இந்த இன்ட்டு எஸ் ஈக்குவல் டு ஜாவா ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ஜாவான் வச்சுருக்கேன். இப்போ இந்த எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ட் வேரியபிள், இந்த இன்ஸ்டன்ட் வேரியபிள் என்னால் என்ன பண்ண முடியும்னா இன்ஸ்டன்ஸ் மெத்தட்குள்ளே என்னால் டைரெக்டாக கால் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ என்ன இன்ஸ்டன்ட் வேரியபிளை என்னால் என்ன பண்ண முடியும்னா இன்ஸ்டன்ட் மெத்தட்குள்ளே கால் பண்ண முடியும். இப்போ வாய்ட் டிஸ்பிளேங்கிற ஒரு மெத்தட் மட்டும் இருக்குது, இப்போ வேற ஒரு மெத்தட் இருந்தால் கூட அந்த மெத்தடில் என்னென்ன முடியும்னா இந்த எஸ்ங்கிற எஸ் இந்த எஸ்ங்கிற வேரியபிளை என்னால் கால் பண்ண முடியும். அதே இன்ட் ஏக்குள் டு 10 இந்த ஏங்கிற வேரியபிளை என்னால் இந்த லோக்கல் வேரியபிளை என்ன பண்ணால் வேற ஒரு மெத்தடில் கால் பண்ண முடியாது, வித்தின் இந்த மெத்தட்குள்ளே மட்டும் தான் என்னால் அசஸ் பண்ணிக்க முடியும். அதே இன்ஸ்டன்ட் வேரியபிளாக இருந்தால் நான் எல்லா இன்ஸ்டன்ட் மெத்தட்குள்ளே என்னால் என்ன பண்ண முடியும் அசஸ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் வைக்கிறேன். ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்ன அப்படின்னா அதுவும் எங்கே இருக்க போதுன்னா அவுட் சைட் ஆஃப் தி மெத்தட் தான் இருக்க போது, கிளாஸ் ஆனால் கிளாஸ்க்குள்ள தான் இருக்கும் பட் என்ன அவுட் சைட் ஆஃப் தி மெத்தட். இப்போ ஸ்டாட்டிக்கில் ஒரு கீவேர்டு மட்டும் கொடுத்துட்டு எஸ்எஸ்னு ஒரு வேரியபிள் வைக்கிறேன், அதோடய டைப் என்ன ஸ்ட்ரிங்கு, ஸ்ட்ரிங்கு எஸ்எஸ்னு வேரியபிள் நேம் வச்சிட்டேன். இப்போ ஈக்குவல்ட்டு இதில் என்ன கொடுக்குறேன் சீன் கொடுக்குறேன். இப்போ அந்த எஸ்எஸ்ங்கிற வேரியபிள் என்ன வேரியபிள் அப்படின்னா ஸ்டாட்டிக் வேரியபிள். ஏன்னா இன்ஸ்டன்ட் வேரியபிள் முன்னாடி நான் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டாட்டிக்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் என்னால் என்ன பண்ண முடியும்னா இந்த இன்ஸ்டன்ட் மெத்தட்லையும் டைரெக்டாக கால் பண்ண முடியும். இப்போ இந்த எஸ்எஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்பிளேங்கிற மெத்தடுக்குள்ளே டேரெக்டாக அசஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் இப்போ என்ன பண்ண முடியும்னா இப்போ இந்த இன்ட் ஏங்கிற லோக்கல் வேரியபிளாக என்னால் வித்தின் த மெத்தடுக்குள்ளே மட்டும் தான் அசஸ் பண்ண முடியும், அவுட் சைட் ஆஃப் தி மெத்தட் என்னால் அசஸ் பண்ண முடியாது. அதே மேலே உள்ள இந்த இந்த ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ஜாவா இது எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இந்த இன்ஸ்டன்ட் வேரியபிள் என்னால் என்ன பண்ண முடியும்னா இன்ஸ்டன்ட் மெத்தடில் என்னால் டேரெக்டாக கால் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் வேரியபிள், இந்த எஸ்எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள், இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் என்ன பண்ணணும்னா இன்ஸ்டன்ட் மெத்தட்லையும் டேரெக்டாக என்னால் கால் பண்ண முடியும். இப்போ என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் மெத்தட் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடில் எப்படி கால் பண்ணலாம் பார்க்க போகிறோம். இப்போ மெயின் மெத்தட் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் தான், ஏன்னா மெயின் மெத்தட் மட்டும் ஒரு ஸ்டாட்டிக் கீவேர்ட் இருக்குது, அதனால மெயின் மெத்தட் என்ன ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடு. ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மெத்தடில் என்ன இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்குள்ளே என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா இன்ஸ்டன்ட் வேரியபிளை டேரெக்டாக கால் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இன்ஸ்டன்ட் வேரியபிளை என்னால் டேரெக்டாக கால் பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் கால் பண்ண முடியும். அதே ஸ்டாட்டிக் வேரியபிளாக இருந்தால் என்ன பண்ணணும்னா டேரெக்டாக கால் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் வேரியபிளை கால் பண்ணுறேன். இப்போ எஸ்எஸ்ன்றது என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் வேரியபிள், இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாட்டிக் மெத்தடில் என்னால் டேரெக்டாக கால் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண எதுவும் தேவையில்ல. இப்போ இதிலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இதில் இன்ட்டு பி ஈக்குவல் டு 10 ஏதோ ஒரு 10 20 ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறேன். இப்போது இந்த பீங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லோக்கல் வேரியபிள், ஏன்னா பீங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா பீங்கிற வேரியபிள் எங்கே இருக்குன்னா ஒரு மெயின் மெத்தட்குள்ளே தான் இருக்குது, ஏன்னா மெயின் மெயின்ங்கிறது ஒரு மெத்தட் தானே, மெத்தட்குள்ளே ஒரு வேரியபிள் இருந்தாலும் அது என்ன வேரியபிள்னா லோக்கல் வேரியபிள். அதனால் என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த இன்ட் ஏக்குவல் டு 10ங்கிற ஒரு வேரியபிளை என்னால் மெயின் மெத்தடில் கால் பண்ண முடியாது. அந்த இன்ட் ஏக்குவல் 10ங்கிறது வித்தின் த மெத்தடுக்குள்ள மட்டும்தான் கால் பண்ணிக்க முடியும், அவுட் சைட் ஆஃப் தி மெத்தட் என்னால் எப்போவுமே கால் பண்ண முடியாது. அதே இன்ஸ்டன்ட் வேரியபிளாக இருந்துச்சுன்னா இதோ இந்த எஸ் ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ஜாவான்னு வச்சுருக்கேன், இந்த எஸ்ஸை என்னால் பண்ண முடியும்னா இன்ஸ்டன்ட் மெத்தடில் டேரெக்டாக என்னால் கால் பண்ண வைக்க முடியும். அதே ஸ்டாட்டிக் மெத்தடில் நான் கால் பண்ணோம் அப்படின்னா நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் கால் பண்ண முடியும். அப்போது இந்த ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ஜாவா இந்த வேரியபிள் எங்கே இருக்குது அப்படின்னா ஏங்கூர் கிளாஸ்க்குள்ளே இருக்குது, அப்போ அந்த கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம்.
இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னால் டேரெக்டாக அந்த எஸ்ஸை கால் பண்ண முடியாது. அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் என்ன பண்ண முடியும்னா அந்த எஸ்ஸுங்கிற வேரியபிளை கால் பண்ண முடியும். ஏன்னா எஸ்ஸுங்கிறது அப்படின்னா இன்ஸ்டன்ட் வேரியபிள். அதே எஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள் என்னால் என்ன பண்ணணும்னா இன்ஸ்டன்ட் மெத்தட்லேயும் சரி ஸ்டாட்டிக் மெத்தட்லேயும் சரி என்னால் டேரெக்டாக கால் பண்ணிக்க முடியும். அதே இன்ஸ்டன்ட் வேரியபிளை என்னால் என்ன பண்ண முடியுதுன்னா ஸ்டாட்டிக் மெத்தடில் டேரெக்டாக கால் பண்ண முடியாது. அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா கால் பண்ண முடியும். இப்போ அதை ரன் பண்ணுறேன். ஜவான் வந்திருக்கு. ஏன்னா ஜேவிஎம் வந்து என்ன பண்ண போதுன்னா ஃபஸ்ட்டு மெயின் மெத்தட் தான் பார்க்க போகுது. மெயின் மெத்தடில் ஃபஸ்ட்டு எதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஸ்எஸ்ங்கிற ஸ்டாட்டிக் வேரியபிளை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். எஸ்எஸ்ங்கிற வேரியபிள் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா சிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அது பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டட் எஸ்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்ங்கிறதுல என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா ஜாவாங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ ஜாவா பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வேரியபிள்னா என்ன அப்படின்னா ஒரு வேல்யூவாக ஸ்டோர் பண்ணுறதுக்கான கண்டெய்னர் தான் என்னது அப்படின்னா வேரியபிள். நான் வேரியபிள் முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம்னா அதோட டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணியிருந்திருக்கணும். இந்த கிளாஸில் கால் பண்ணல, வேற ஒரு நான் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளை கால் பண்ணால் கூட நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் அந்த கிளாஸ் நேம் வச்சு நான் என்ன பண்ணிக்க அப்படின்னா கால் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.